ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிவிடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னுடைய உயிரையும் விஸ்வாசத்தையும் முழுமையாக ஒரு எஜமானருக்கு வழங்கக்கூடிய ஒரு நாய் இனம், நாய்ங்கிற விலங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போலாம் நமக்கு யார் மேலேயாவது கோபம் வந்துட்டாலோ, யார் மேலேயாவது வெறுப்பு வந்துட்டாலோ, நம்ம அவங்கள எப்படி திட்டுறோம், போடா நாயே அப்படின்னு சொல்லி திட்டுறோம். நாயை குறிப்பிட்டு திட்டுற அளவுக்கு நாய் ஒன்றும் அவ்வளோ கேவலமான விலங்கு கிடையாதுங்க. நம்ம ஒருவேளை சோறு போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விலங்கு தான் நாய். பொதுவாகவே நாய்க்கு நன்றி உணர்வு அதிகம். இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் அடித்து உதச்சி வெறுத்து நாயை வந்து நம்ம வெறுத்து ஒதுக்கினாலும் அது நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அன்பு மட்டும்தான். அன்பை கொடுத்துட்டு அது சைலண்டாக போய்கிட்டே இருக்கும். நாக்கை தொங்க போட்டுக்கிட்டே திரிவதனால நாய்களுக்கு நாய் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. சங்க காலத்தில் நாய்களை நாளி நவளின்னும் அழைச்சிருக்காங்க. நாய்கள் வந்துட்டு அனைத்துண்ணி பாலூட்டி வகை, இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நம்ம வளர்க்குறோம் இல்லையா வளர்ப்பு நாய்கள், இந்த வளர்ப்பு நாய்கள் எப்படி தோன்றியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுமார் 17,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஓநாய்களை பழக்கியிருக்கான். ஓநாய்களை பழக்கி பின்னால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாயினமாக மாறியிருக்கிறது. நாய்கள் வந்து தனியாக நாயினமாக மாறினதுக்கு அப்புறம் மனிதர்கள் கூடவே இருக்க ஆரம்பிச்சிச்சு, மனிதன் கூடவே வாழ ஆரம்பிச்சிச்சு. இதை எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காவல் நாய்கள், மேய்ப்பு நாய்கள், வேட்டை நாய்கள், பணிபுரியும் நாய்கள், வழிகாட்டு நாய்கள், இந்த மாதிரிலாம் அழைக்கப்பட்டுச்சு. இது என்னென்னு பார்க்கலாம். காவல் நாய்கள், காவல் நாய்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, யார் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு காவலாக இருக்கும், அதுதான் காவல் நாய்கள். மேய்ப்பு நாய்கள்னால் என்னென்னா, மனிதன் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு பயன்படுச்சு. வேட்டை நாய்கள்னா பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும். இப்போ மனிதன் வேட்டையாட போகும்போது மனிதன் கூடவே போய் மனிதனுக்கு உதவியாக இருந்து வேட்டையாடவும் பயன்படுச்சு. வழிகாட்டு நாய்கள்னால் என்ன, இப்போ கண் பார்வை இல்லாமல் இருப்பாங்க, அவங்க எங்கேயாவது போகணும் எங்கேயாவது வரணும் அப்படின்னா இந்த நாய்கள் தான் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரும். அதனால தான் இதுக்கு பேர் வழிகாட்டு நாய்கள். இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் நாய்கள் மனிதனுக்கு துணையாகவே இருந்துட்டு வருது. நாய்கள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கருப்பு வெள்ளை இந்த இரண்டு நிறங்களில் தான் பார்க்க முடியும்னு சொல்லி விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். நாய்களுக்கு ஒரு அளவுக்கு அறிவுத்திறனும் மிக நல்ல மோப்பத்திறனும் உண்டு. நாய்களுக்கு சுமார் 220 மில்லியன் நுகர்ச்சி கண்ணுரைகள் இருப்பதாக கண்டுள்ளனர். ஆனால் மனிதனுக்கு சுமார் 5 மில்லியன் நுகர்ச்சி கண்ணுரைகள் தான் இருக்கிறது. நாய்கள் வந்து சுமார் 7 வருஷம் முதல் 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. அதை நம்ம எப்படிலாம் பார்த்துக்கிறோம், எப்படி பராமரிக்கிறோம், பொதுவாக அந்த நாய் வந்து எந்த வகையை சேர்ந்தது, இதை பொறுத்து தான் நாயோட ஆயுள் காலம் வந்து இருக்கும். ஓகேங்க, இவ்வளோ நேரம் நம்ம பொதுவாக நாய்களை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டு நாய்களை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் வந்து அதிகமாக பரவலாக எல்லா இடங்கள்லையும் இந்த நாட்டு நாய்களை நம்மளால் பார்க்க முடியும். இதனோட பாரம்பரியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுமார் 4,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம போக வேண்டியிருக்கு. இந்த நாட்டு நாய்கள் வந்து உலகத்தோட ஒரு பழமையான நாயினமாகும். இதோட மூதாதை வந்து ஆஸ்திரேலியாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. ஆனால் இந்த நாய்களோட பூர்வீகம் வந்து இதுவரைக்கும் உறுதியாக சொல்ல முடியலை. குறிப்பாக இந்த மாதிரி நாட்டு நாய்கள் வந்து வணிக ரீதியாக எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் ஒரு தெருநாயாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து வருது. இந்த ஒரு இடத்துல தான் இந்த நாட்டு நாயோட அழிவை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நாட்டு நாய்கள் வந்து இந்தியா, வங்களாதேசம், தெற்கு ஆசியா இந்த மாதிரி நாடுகளில் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து இந்த நாய்களை வந்து இந்த இந்தியன் நேட்டிவ் டாக் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க. இந்த நாட்டு நாய்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கும். அதே நேரத்தில் ஈஸியாக இந்த நாட்டு நாய்களை நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். இந்த நாட்டு நாய்களை நம்ம என்ன தான் வளர்த்து எடுத்தாலும் ஈஸியாக செய்யக்கூடிய வேலைகளை வந்து திரும்ப திரும்ப செய்யாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பால் எடுத்து போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தடவை கொண்டு வரும், அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு அது முனைப்பு காட்டாது. இந்த மாதிரியான நாய் விளையாட்டுகள் விளையாடுவதற்கு வந்து இந்த நாய்கள் விரும்பாது. இதனாலேயோ என்னவோ நம்ம நாட்டில் வந்து இந்த நாட்டு நாய்களை வீட்டில் வளர்க்குறதுக்கு யாருமே ஆசைப்படுறதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க போடுற பாலை அந்த நாய் எடுத்துகிட்டு வராது, அதுவே மற்ற நாயாக இருந்தால் எடுத்துகிட்டு வரும். அது அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுங்க. இந்த நாய் வந்து பால் எடுத்துகிட்டு வர்றதுக்கான நாய் கிடையாது, உங்கள் உயிரையே காப்பாற்றக்கூடிய நாய் தான் இந்த நாய். பார்க்குறதுக்கு அழகாக இல்லை, என் கூட சரியாக விளையாட மாட்டேங்குது, நான் ஒரு பால் எடுத்து போட்டேன் அப்படின்னா அது கொண்டாந்து என்கிட்ட சேர்க்க மாட்டேங்குது, அதனால் எனக்கு இந்த நாட்டு நாயை பிடிக்கலை. இதுவே ஒரு வெளிநாட்டு நாய், ஒரு பப்பி நாயாக இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் செய்யுது, என் கூட பால் விளையாடுது அப்படிங்கிறதுக்காக இரண்டையும் ஒன்றா கம்பேர் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல ஒரு சாங் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாபிக் மாறினால் நீயும் ஜீரோ அப்படிங்கிற ஒரு சாங்கு தான் இந்த இடத்துல எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு பப்பி நாயை எடுத்துகிட்டு நீங்கள் காட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, நீங்கள் வந்து பப்பி நாயை நீங்கள் தான் காப்பாற்றணுமே தவிர அந்த பப்பி நாயை உங்களை காப்பாற்றாது. அதுவே நீங்கள் தெருவில் பார்க்கக்கூடிய தெருநாய், அதாவது நாட்டு நாயை கொண்டுட்டு நீங்கள் ஒரு காட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆபத்து உங்களை நோக்கி வருது அப்படின்னா, தன்னோட உயிரையும் துச்சமாக மதித்து உங்கள் உயிரை காப்பாற்றுங்க. அதுதான் நாட்டு நாயோட பண்பு.
அப்படிப்பட்ட நம் நாட்டு நாய்கள் அழிஞ்சிட்டு வர்றதை பார்க்கும்போதும் புறக்கணிக்கிறத பார்க்கும்போதும் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் அழிந்துட்டு வரக்கூடிய நாட்டு நாய்களோட வகைகளை பற்றி பார்க்கலாம். அழிஞ்சிட்டு வர்ற நாட்டு நாய் இனத்தில் மிக முக்கியமான ஒன்று கன்னி. கன்னிங்கிற நாய் பார்த்தீங்கன்னா சுயமாகவே அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மையை கொண்டது, மனிதனிடம் அதிகமாக நட்பு பாராட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் முற்காலத்தில் இப்போ மணப்பெண்ணுக்கு சீதனம் கொடுத்து அனுப்புகிறாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு மணப்பெண்ணுக்கு சீதனமாக இந்த கன்னிங்கிற நாயை தான் கொடுத்து அனுப்புனாங்க. அடுத்ததாக அழிஞ்சிட்டு வர இனத்தில் சிப்பிப்பாறைங்கிற ஒரு நாட்டு நாய் இனம் தான். இந்த நாட்டு நாய் பார்த்தீங்க அப்படின்னா முயலை விட அதிகமாக ஓடும், மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. இந்த நாய் இனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாய் இனங்களை காட்டிலும் மிக எளிதாக மனிதனிடம் நட்பு பாராட்டும். அது மட்டும் இல்லாமல் வேட்டையில் வந்து மிக சிறப்பாக செயல்படும். அடுத்ததாக அழிஞ்சிட்டு வர இனத்தில் கோம்பைங்கிற ஒரு நாட்டு நாய் இனம் பற்றி பார்க்கலாம். இந்த நாய் இனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணைகளை காவல் காப்பதில் வந்து இந்த நாய்களை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நேரமும் ஆக்ரோஷமாக தான் இருக்கும். ஒரு எரும மாட்டை தனியாக வேட்டையாடக்கூடிய சக்தி வந்து இந்த கோம்பைங்கிற நாட்டு நாய்க்கு இருக்குது. அடுத்ததாக அழிஞ்சிட்டு வர இனங்களில் மிக முக்கியமானது ராஜபாளையம் நாய். இந்த நாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா உயரத்துக்கு பேர் போனது, சுமார் 75 சென்டிமீட்டர் வரும் வளரக்கூடியது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தான் அதிகமாக இந்த நாய்களை வந்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே விசுவாசமாகவும் இந்த நாய்கள் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி பல்வேறு விதமான நாட்டு நாய்கள் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அதிகமாக அழிஞ்சிட்டு வருது. அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா அது நின்றுட்டு இருந்த வகையில் அழிஞ்சிடும் அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாது. அது அழியறதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் வெளிநாட்டு நாய்கள் மேலே அதிகமாக இருப்பு கொண்டனால நம்ம இந்த நாட்டு நாய்களை வளர்க்குறதுல அதிகமாக முனைப்பு காட்டலை. அதுதான் அந்த அழிவுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த மாதிரி நாட்டு நாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நோய்வாய்ப்படாது, அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் தான் உணவாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் வெளிநாட்டு நாய்கள் காட்டிலும் ஆற்றலிலும் அறிவிலும் உயர்ந்தவை. ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னாலே தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே ஈர்த்துச்சு அந்த ஒரு போராட்டம். எதற்காக அந்த ஒரு போராட்டம், நம் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தாங்க. அதனால நம்ம தமிழக மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து நம் பாரம்பரியத்தை மீட்டெடுத்து அந்த போராட்டத்திலும் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம நாட்டின இனங்கள் அழிஞ்சிட்டு வந்து நிற்கிது. இதற்காக நான் எந்த ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம் நாட்டு நாய் இனங்களை தேர்ந்தெடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா அதுவே நம் நாட்டு நாய் இனங்கள் அழிவதை தடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டு நாய் இனங்களையும் நாய்களை பற்றியும் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.